எல்லாமே நல்லா இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்லைன் வந்து இந்த கடைக்கு பக்காவா சூட் ஆகும். சரவண ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட். அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன், அதாவது கல்வி கல்வி கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து விளையாட்டுத்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, விளையாட்டுத்துறைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் சென்டர் வந்து ஒரு பாடம் வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கட்டிக்கிச்சு வந்து பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாரல் சயின்ஸுன்னு ஒரு புக்கு படித்தோம். அதனால் அது பசுமரத்தாணி மாதிரி முன்னால் படித்தவங்களுக்கு இப்போ என்னோடய வயது உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பாடத்தை எடுத்ததுனால என்னோடய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதை மறுபடியும் நினைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்கிறோம், நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் பள்ளி மைதானத்தை உருவாக்கி வாசிரியர்களை போட வேண்டும். ஸ்போர்ட்ஸ் ஆசிரியர் போட்டால் தான் இதை கொஞ்சம் டைவர்ட் ஆகும். நன்றி. அடுத்ததாக நம்ம ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்கே சஞ்சீவ் மோகன் அவர்கள் ஒரு வார்த்தை, ஒரு நிமிடம் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவல் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி அசன் அவர்கள் நிறைய இதற்காக பாடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு அமைச்சருக்கு எத்தனை அவசரங்களோ தெரியாது, ஆனாலும் அவர் எப்படியோ இந்த மேடைக்கு கொண்டு வந்து அவர் கையாலே எல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்பாடு பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அமைச்சர் அவர்களே வருவரும் என்று நம்ம வரவேற்கின்றோம். அதல்லாது இன்று அம்மா அவர்கள் சொல்லியதை போன்று சிறு குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்றால், பள்ளிக்கு செல்வதற்கு முன்னாடியே அவர்கள் சில மிட்டாய்கள் அல்லது சில சில சின்ன சின்ன பொருள்கள் பவுடர்கள் இதுபோல் அவர்களுக்கு கிடைக்க செய்ய பள்ளியின் முன்னாடி நின்றே விற்கிறார்கள். யார் விற்கிறா என்பது தெரிந்திருந்தும் அவர்களே நம்மால் அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதை செய்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வாணியம்பாடியில் ஒருத்தர் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதினாலேயே அவர்கள் உயிர் என்ன செய்யப்பட்டது எடுக்கப்பட்டது. இதுபோல் அந்த அளவுக்கு இன்று மக்களுக்கு மத்தியில் ஒரு கொடிய செயல்பாடு வளர்ந்திருக்கின்றது. இதை தம்பி அவர்கள் நம்ம அமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு எடுப்பு அதாவது ஏற்பாடு செய்து இதை அவருடைய காலத்திலேயே இல்லாமல் ஆக்கினதாக நாம் என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அவர் காலத்திலேயே அது இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்றும் நம்புகின்றோம். காரணம் இளைஞர்களாக இருந்து இன்றைக்கு செயல்படக்கூடியவர்களில் ரொம்ப இளைஞரான ஒரு மினிஸ்டர் என்று நான் நினைக்கின்றேன். ஆக்சுவலாக நான் இங்கே உள்ளவன் அல்ல, நான் வெளிநாட்டில் உள்ள 50-55 வருடங்களாக வெளிநாட்டில் இருக்கின்றேன். இருந்தாலும் ஒவ்வொரு தரம் வரும்பொழுதும் இதுபோல் உள்ள விஷயங்களை இந்த மில்லி கவுன்சில் சார்பாகவும் வெல்ஃபேர் நாங்கள் உங்களுக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டியும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் உங்களுடைய பங்கு அதாவது இன்று நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க இந்த பத்திரிகையாளர்கள், உங்களால் தான் ஒரு விஷயத்தை உண்டு என்று சொல்ல முடியும் இல்லை என்றும் சொல்ல முடியும். அதனால் இதற்காக வேண்டி உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். நமது சமுதாயம் வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய தியாகத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அத்தனையே உள்ளோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அத்தனை அமைப்புகளிலிருந்து வந்துக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் போதை ஒழிப்பை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் உறுதிமொழியாக ஏற்க வைத்தார்கள். திராவிட மாடல் வீசிக்கொண்டிருக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் நாட்டை குறிப்பாக இளைஞர்களை இந்த போதையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எனக்கு முன்னால் பேசியவர்கள்லாம் சொன்னது போல இன்னைக்கு இந்த போதை என்பது பெரியவர்களை விட்டு சின்ன குழந்தைகள் முதல் ஆர்வமாகி இருக்கின்றது. அதிலும் மிகவும் வேதனையோடு சொல்லிக்கொள்கின்றேன், எங்களுடைய அமைப்பு வி ஃபார் ஆல் கோவிடுடைய டைமில் கோவிட்-19 டைமில் வந்து நம்ம தமிழகத்தினுடைய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து பல்வேறு காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டோம். அதைத் தொடர்ந்து சமூக வேலைகளில் இருக்கும் பொழுது
நாம் பார்க்கக்கூடிய மிகவும் திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் வந்து சின்ன பிள்ளைகள் குறிப்பாக பெண்களிடம் கூட இந்த போதையை வந்து சென்றடைய செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியாதது என்று இல்லை. பள்ளிக்கூடங்களில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல நான்கு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வந்து போதைக்காக அடிமையாக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலை வந்து உருவாக்கப்படுது. இதனுடைய பின்னணியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை எதிர்த்து கடுமையான வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடினமான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அம்மா அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவர் பீகார் மாநிலத்தில் அங்கே நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டு அவர் எம்ஃபில் வந்து அந்த ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 22 கேள்விகள், அதாவது படங்களிலும் வந்து சீரியல்களிலும் காட்டக்கூடிய தவறான விஷயங்கள், அதை போதைக்கு வந்து நீ அடிமை ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசுர பலம் கிடைக்கும், அதில் வந்து ஒரு தனி சுகம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய மித், அதாவது தவறான கண்ணோட்டங்களை கலைக்கக்கூடிய விதத்தில் அந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 22 கேள்வி தான், 22 காமன் மித்ஸ். அண்ட் அந்த மித்துக்கு வந்து அவங்க தவறான எண்ணங்களுக்கு வந்து தவறான நம்பிக்கைகளுக்கு வந்து விளக்கம் அளிக்கக்கூடிய விதத்தில் அது உருவாக்கியிருக்கிறாங்க. அது அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 3 பக்கம்தான் வரும். அது 6 கிளாஸிலிருந்து வந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு இணைக்கப்பட்ட பாடமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்ற அந்த கோரிக்கையும் அவர்கள் மீது வைத்து போதை இல்லா பாதை அந்த பேரிலேயே வந்து ரொம்ப கிளியராக அவங்களுக்கு இருக்கும். திராவிட மாடலுக்கு வந்து உறுதுணையாக இருப்பதற்கு நம்முடைய இளைஞர்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது போல திராவிட மாடலுடைய எடுத்துக்காட்டு என்னென்னா உலகத்திற்கு நாங்கள் வந்து தலைவர்களை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த வருங்கால தலைவர்களை போதை இல்லா பாதை மூலமாக உருவாக்கி தந்திட இன்றைக்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்து அமைச்சர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். எனவே வரக்கூடிய அக்டோபர் 2 காந்தி பிறந்த மண், காந்தி பிறந்த நாளிலே இந்த இயக்கம் வந்து நம்முடைய நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். அதற்கு இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் வந்து துவங்கி இருப்பது எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை நாடி, இது ஏதோ ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அத்தனை சிவில் சொசைட்டியும் அரசாங்கமும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மூவ்மெண்ட். இது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். வி ஃபார் ஆல் அமைப்பின் சார்பாகவும், சோஷியல் ரிஃபார்ம் கவுன்சில் ஃபார் உமன் சார்பாகவும், மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளின் சார்பாகவும், ஒரு மாமன்ற உறுப்பினர் என்கிற எந்த அந்த பொறுப்போடு கடந்த கல்வி நிலைக்குழு கூட்டத்தில் கூட நான் இந்த விஷயத்தை எடுத்து வச்சேன். அத்தனை மாநகராட்சி கல்வி கூடங்களில் இதை ஒரு விழிப்புணர்ச்சியாக கொண்டு போவோம் என்று அங்கேயும் என்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக திராவிட மாடலில் இதை நாங்கள் வெற்றிகரமாக ஆக்கி போதை இல்லா தமிழகத்தையும் நம்ம உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நம்முடைய அடுத்த கட்டத்தில் நம்ம குறிப்பா பேசுற மாணவர்களை நோக்கி பேசுறதா, நம்மளோட ஒரு பேராசிரியர் லயனப்பில் இருந்து பேராசிரியர் அனுரத் நாம் பேராசிரியர் அவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து நம்ம போர்டு ரிலீஸ் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் சார்பாக பேராசிரியராக நானும் பொறுப்போடு இருக்கிறேன் என்ற சார்பில் நான் இங்கே வந்து பேசணும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு கூட்டிட்டு போய் நாங்கள் உட்கார வச்சு பேச வச்சுருக்கோம். அப்போ மாணவர்கள் வந்து குழந்தைகளை போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பையன் குட்டி பையன் என்ன சொல்கிறான், கண்ணு ரொம்ப சொருகி பேசுகிறான், கண்ணு மேலெல்லாம் சொருகிட்டு கையில் ஒரு கிளாஸை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், அண்ணா இது என்ன தெரியுமா, ஜூஸ் நினைக்கிறீங்களா, இது அது வேற அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவர்கள்கிட்ட அந்த குழந்தைகள் பேசுகிறாங்க. அவ்வளோ போதை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா குழந்தைகள் வரைக்கும் போயாச்சு, 5 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டையும் போயிருக்கு. எங்கெங்கெல்லாம் போய், இது வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கடைகள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன கடைகளுக்கும் போய் சேர்ந்தாச்சு, அது குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்குற மாதிரி போய் சேர்ந்தாச்சுன்றது தான் ரொம்ப மன வருத்தமான செய்தி. ஆகையினால இது வந்து குழந்தைகளுக்காகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அடுத்த தலைமுறை சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஒழுங்கான பாதைக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குன்றதையும் நான் புரிந்து கொள்ளுகிறேன். இப்போ மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இதை நம்ம வந்து நேரடியாக போய் சொன்னோம் அப்படின்னா ஐயோ இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எந்த வகையில் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இது அமைப்பாக சேர்ந்தால் தான் இதை செயல்படுத்த முடியணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆகையினால இந்த போதை இல்லா பாதை ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டும் நாங்கள் போய் அணுகக்கூடிய விஷயமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ.
மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நம்ம ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலுடைய தமிழக தலைவர் இந்து சோதாய் அவர்கள் சாலை அணிவித்து சிறப்பு செய்வார். போதையை ஒழிப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், போதையை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், சமூகத்தை காப்போம், சமூகத்தை காப்போம், போதையை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், குழந்தைகளை காப்போம், குழந்தைகளை காப்போம், போதையை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், தமிழினத்தை காப்போம், தமிழினத்தை காப்போம். அடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை. முதலினுடைய காலை வணக்கம். போதையில்லா பாதை இயக்கம் என்கின்ற பெயரில் வருகின்ற அக்டோபர் 2 அன்று தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்ற நல்ல உள்ளங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இதை இந்த விழிப்புணர்வுக்கான அந்த பதாகையை வெளியிடுகின்ற நிகழ்வில் என்னை அழைத்தமைக்கு முதலினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக இந்த போதையில்லா பாதை என்கின்ற அளவில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு இது போன்ற இயக்கங்கள் நடத்துகின்ற இது போன்ற விழிப்புணர்வு என்பது அவருக்கு ஒரு துணையாக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் இது போன்று பல இயக்கங்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அக்டோபர் 2 காந்தியருடைய பிறந்தநாள் அன்று இதை நாங்கள் தொடங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது ட்ரிங்க் இஸ் அ டிசீஸ் ராதர் தன் வைஸ் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு குற்றம் அல்ல, இது ஒரு நோய். இதை சரி செய்ய வேண்டியது சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய கடமையாக இன்றைக்கு அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா அந்த யாராக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் இதுக்கு நான் போயிட்டேன், நான் எனக்கு இதில் தோல்வியாக இருக்கின்றது, வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை தேடிக்கிறாங்களே தவிர, இது இதனால் வருகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கே அது தெரிவதில்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அண்ட் விஷுவல் ஹாலுசினேஷன் என்று சொல்லுவார்கள். இது போன்ற பழக்கத்திற்கு அடிமையாகவர்கள் ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போன்ற ஒரு உணர்வு, எதிரே ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது போன்ற ஒரு இது போன்ற ஒரு தங்களை அறியாமல் ஒரு நோய், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் யூஸாக தான் ஆரம்பிக்கிறாங்களே. என்ன இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்களே, கூட இருக்கிற நண்பர்களோ கூட இருக்கிற சுற்று வட்டாரமோ இதுக்கு இது சாப்பிட்டு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் யூஸாகத்தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது கம்பல்சிவ் யூஸாக நாளைக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ஒரு அடிக்ஷனை கொடுத்துருது, அவங்களுக்கே அது தெரியாமல் இருக்கின்றது. அது ஆக இது போன்ற பழக்கத்தில் அடிமையானவர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அதற்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அது போன்ற மருத்துவமனை நான் தேடி நான் போய் பார்த்தேன்னா என்னை யாராச்சும் பார்த்துட்டாங்களே என்னை வந்து அசிங்கமாக பேசுவாங்களே எனக்கு அவமானமாக இருக்குமே தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை காட்டிலும் அவமானம் என்பது நீங்கள் போதைக்கு அடிமையாகி அதனால் நகர்கின்ற நிகழ்வு தான் அவமானமே தவிர, நான் என்னை திருத்தி கொள்ளப் போகின்றேன், இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன் நான், இதை விட்டு நான் விடுபட வேண்டும், அதற்காக நான் தைரியமாக போகிறேன், இது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் போகும்பொழுது உங்களை பார்த்து சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் அந்த தைரியம் வரும், நாமும் அந்த மருத்துவரை அணுகி நாம் நம்மளை சரி செய்து கொள்ளாமே என்று நினைக்க தோன்றும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களும் அதே போன்று உரையாற்றியிருக்கின்ற பல கருத்துக்களையும் கோரிக்கைகளாகவும் வைத்திருக்கின்றவர்களாம் சொன்னது போல
முதலமைச்சர் அதற்கான உறுதிமொழி ஏற்கும்போது அந்த ஒரே நாளில் கிட்டத்தட்ட 40 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இப்பொழுது நடந்து முடிந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ்லையும் அதிகப்படியாக இந்த பிரச்சனையை பற்றி உடனடியாக முதலமைச்சர் சொன்னாங்க. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ உடனடியாக நம் இரும்புகாரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற வகையில்தான் இன்றைக்கு பல பேர் நம்ம குண்டாசில் நம்ம போட்டுட்டோம். பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுடைய வந்து சொத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. இருந்தாலும் இது போன்று இனி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு சிற்பி என்கின்ற ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற மாணவ சிலங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் ஃபேஸாக இன்றைக்கி வந்து சில மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டு அவங்க ஒரு சின்ன குழந்தை போலீஸ் மாதிரி அவங்க வந்து செயல்படுவார்கள். அவருடைய வேலை என்பது அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி இருக்கின்ற ஏதாவது தவறுகள் நடைபெறுகின்றதா, அது எந்த தவறாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக அதை வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற அந்த பொறுப்பான ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு சிற்பி என்கின்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் அதை தொடங்கி வைத்திருக்கின்றோம். ஆக இன்றைக்கு இந்த அமைப்பு எடுத்திருக்கின்ற அதே மாதிரி இவங்க இன்றைக்கி எஜுகேஷன் ரிலேட்டடாக சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. மாரல் சயின்ஸ் பழைய மாதிரி கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, மாமண்ட உறுப்பினர் சொன்ன மாதிரி இதுக்கான விழிப்புணர்வை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்முடைய பள்ளி பாடத்தில் நம்ம கொண்டு வர வேண்டும் என்கிற வகையிலும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் இது ஒரு விவாத பொருளாக வைக்கப்பட்டு அதற்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது எங்களுடைய கட்டாயமாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைமை நாளைக்கு அது பரவாமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், கடந்த 10 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்களாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனி எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்று எதுவும் இல்லாத வண்ணம் அதை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் என்று முதலமைச்சர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களை போன்ற சமூகத்தில் இருக்கின்ற சமூக நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இயக்கமும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்கள் வரும்பொழுது நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கதாம், அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது வெரி ஃபஸ்ட் டைம் ஜூன் மாதம் ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து ஒரு விழிப்புணர்வை நாம் வழங்க வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு என்று சொல்லியிருக்கோம். அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கின்ற விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, சமூக நலத்துறை சார்ந்திருக்கின்ற விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, காவல்துறை மூலம் கொண்டு வரக்கூடிய விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, என்ஜிஓஸ் மூலமாக தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றுகின்ற விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, இதை ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து எடுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதை இன்னும் அடுத்தடுத்த ஆண்டு இந்த மாதம் ஜூன் மாதம் பிளான் பண்ணாலும் அது ஜூலை மாதம் எங்கே செய்ய முடியுது என்று சொன்னாலும் அடுத்த ஆண்டிலிருந்து முதல் ஜூன் மாதம் எப்பொழுது பள்ளி ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இது போன்ற விழிப்புணர்வோடு அந்த ஆண்டை கல்வி ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற வகையிலே தான் உத்தரவிட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இன்றைக்கு இந்த போதை இல்லாத பாதை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு செல்ல இருக்கின்ற அவர்களுக்கு உறுதுணையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் இதை வந்து நல்ல விதத்தில் மக்களிடம் கொண்டு செல்கின்ற அந்த பணியில் விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம் என்கின்ற வகையிலும் நீங்கள் அந்தந்த சேனல்ஸ் ரிலேட்டடாகவும் சில நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக அது எல்லா விதத்திலும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி எடுக்கின்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் திரையிடுவதற்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த இன்னோவேட்டிவான ஒரு விழிப்புணர்வை சேனல்ஸ் நீங்களும் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலே நாங்கள் மித்த பெருமையும் அடைகின்றோம். பள்ளி மாணவ செல்வங்கள் எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகாத அளவிற்கு அவர்களை காக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கும் துறையின் அமைச்சகம் உள்ள எனக்கும் இருக்கின்றது. அம்மா 80 வயதை தாண்டி அம்மா சொன்னார்கள் அதிகப்படியாக விளையாட்டுத் துறையெல்லாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு விளையாட்டுத் துறைக்கென்று எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்று கடந்த இப்போ பார்த்து ரீசெண்ட் டேஸாக நீங்கள் பார்த்துட்டே வரலாம். நீங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிற மூலமாக குழந்தைங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு திறமையை ஊக்கப்படுத்துகின்ற அளவிற்கு அவருடைய ஸ்பீடாக இருந்தாலும் சரி, என்ட்யூரன்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, எஜிலிட்டியாக இருந்தாலும் சரி, இதை அவர்களிடமிருந்து உள்வாங்கி கொண்டு அதை அடுத்த கட்டத்திற்கு அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நம்ம சேர்க்கதாக இருந்தாலும் சரி, அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இப்படி விளையாட்டு என்று வரும்போது இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, நேஷ்னல் லெவலையும் சரி, நம்ம எப்படிலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தமிழக அரசாங்கம் அறையும். இன்டர்நேஷ்னல் லெவலில் தங்கம் தேடுதல் திட்டங்கிறது மூலமாக இன்றைக்கி 25 கோடி ரூபாய் அதற்குன்ட்டு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி குழந்தைகளை வந்து படிப்பு அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்தில் அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ
அதை கலை மற்றும் பண்பாட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் சிறார் குழந்தைகளுக்கு வந்து ஒரு திரைப்படங்கள் குழந்தைகள் திரைப்படம் திரையிடுவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்முடைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கற்றல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் மற்ற சிந்தனை அவர்களுக்கு வரக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கு பல திட்டங்களை முதலமைச்சர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் சொல்வதையும் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் வேறு என்னென்னலாம் நாம் திட்டம் கொண்டு வர வந்து குழந்தைகள் வந்து வேறு ஒரு எண்ணத்திற்கு டைவெர்ட் ஆகாமல் எப்படி நாங்கள் வந்து அவங்களை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய பள்ளித்துறை சார்பாக செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதிக முதலமைச்சர்கள் அலுவலகத்தை தான் நீங்கள் கேட்கணுங்க. இல்லைம்மா, இப்போ ஏற்கனவே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தது காரணமே பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் தன்னிறைவு அடைவதற்காக மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடம் வளாகத்தை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் நடைபெறுகின்றது அதை உள்வாங்கி கொண்டு அதை சரி செய்யுங்கிறதுக்காகத்தான். ஒரு பேரண்ட்டோடைய அம்மா தான் அதுக்கு தலைவராக இருக்க வேண்டும், லோக்கலில் இருக்கிற ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அதில் ஒன்றாவது மெம்பராக இருக்க வேண்டும். ஸோ அந்த 20 பேர் கொண்டிருக்கின்ற குழுக்கள் அவங்க என்னென்ன ரெசல்யூஷன் பாஸ், இப்போ கூட நம்ம அனு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க கிராம சபை கூட்டத்தில் வந்து எஸ்எம்சியோட தலைவர் ஒரு HM கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த பள்ளியோடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமல்லாமல் இது போன்ற சார்ந்திருக்கின்ற வேறு என்னென்ன பிரச்சனைகளோ அது விவாதிக்கப்படும் பொழுது உடனடியாக அதுக்கு தீர்வு காணுகின்ற விதத்தில் இருக்குது. ஏன்னா எஸ்எம்சி ஒவ்வொரு ரெசல்யூஷன் ஒரு மாதம் ஒரு பொருட்டே வரலாம், அந்த ரெசல்யூஷன் வந்து மீட் அவுட் ஆகுது, அதை நம்ம சரி செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இது போன்ற கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பொழுது அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப்படும். சிற்பிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தையும் தன்னை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைத்து கொண்டு நான் வந்து இந்த இதை நான் இந்த வயசுலேயே நான் வந்து திருத்தி காட்டேன், இந்த வயசுலேயே என்னோடய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு இருக்கணுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்கின்றோம். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இதை விரிவுபடுத்துகின்ற வகையில் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்புகிறோம் நாங்கள். ஜென்ரலாக ஏற்கனவே வந்து ஒரு டீம் ஆஃப் IAS ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரைனிங் IAS ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுடைய நாடு கிடையாது, ஜென்ரலாக IAS-க்குன்னு ட்ரைனிங் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக ஒரு குழு ஒரு 5 பேர் கொண்ட குழு ஏற்கனவே போயிட்டு வந்து பல ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார்கள். சவுத் சைடில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, நிறையா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லிட்ரஸி ரேட் நம்ம ஏற்றுறோம், ஏன் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்கிறோம்னு சொன்னால் அதுதான் வந்து சமதர்மத்தை கற்றுத்தரக்கூடியது அதுதாங்கிற வகையில் தான் இன்றைக்கு எஜுகேஷன் நிறையா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ரீசெண்டாக நடந்ததை பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க, சிஓஸ் மூலமாக பொதுவாக பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் இமீடியட்டாக வித்தின் 24 hours எங்கள் ரிப்போர்ட் வரும். நீங்கள் சொல்கிறது போல் ஒரு 23 மாணவர்கள் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி வந்து ஒரு 11 மாணவர்கள் தான் வருகை தந்திருக்கின்றார்கள். வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற செட்டப் கிளாஸ் ரூம் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு எப்படி ஒரு செட்டப் இருக்குமோ, ஒரு வட்டமேஜை ஒரு 2 வட்டமேஜை இருக்கும், மற்றபடி எல்லாருமே ஒன்றாக அமர வைத்து அவர்களுக்கு பாடம் எடுத்து தரக்கூடிய அந்த பயிற்சியாகத்தான் அது நடந்திருக்கின்றது. பட் இருந்தாலும் சிஓஸ்ட்டை நாங்கள் சொன்னது அன்றைக்கு வருகை புரியாத 12 பேர் ஏன் வரல, ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதா என்பதை தீவிர விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அப்படி தீவிர விசாரணை வரும்பொழுது அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய தமிழக அரசு அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கும். டோல் ஜென்ரல் நம்ம காமன் டோல் நம்பர் உங்களுக்கே தெரியும், 1-4-1-7 இருந்தாலும் சரி, இங்கே அம்மாலாம் சொன்னது மாதிரி ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்கிற வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் என்னென்ன முன்னாடியே தெரியும், இந்த சைல்டு அபியூஸ்னு வரும்போது நம்ம என்னென்ன டோல் ஃப்ரீலாம் நம்ம கொண்டு வந்தோமோ அந்த நம்பர் சின்னம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது, அதையும் இவர்கள் பயன்படுத்தலாம். நம்ம என்ன தான் வந்து பழைய டோல் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல டோல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் முதலமைச்சர், ஆனால் எல்லாரோட கையும் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா 100க்கு தான் போகுது நம்ம. பட் இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் சொல்கிறது அப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை உங்களுக்கு சம்மந்தம் தயவுன்னு சொல்லிட வேணாம், அது யார் என்னென்ன கருத்தையை வாங்கி கொண்டு நீங்கள் அதை எஸ்கலேட் பண்ணிவிடுங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கணும். ஆக அந்த வகையில் இந்த நம்பர் 1-4-7 மூலமாக வருகின்ற நம்பருக்கு நாங்கள் என்ன உரிய நடவடிக்கை எடுப்போம். வாட்ஸ்அப்பில் நானும் பார்த்தேம்மா அதுக்கான விளக்கம் கேட்டிருக்காங்க சிஓஸ் எதனால் அப்படி எழுதப்பட்டது என்று நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்கள் அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அவர்
அப்படி அப்படி சொல்லலை அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வலியுறுத்த வேண்டும், இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் படித்தேன். இன்றைக்கி அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே திராவிட மாடல் ஆட்சி நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்லும்பொழுதே ஒட்டுமொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது பொருந்தும் விதமாகத்தான் முதலமைச்சர் இன்றைக்கி பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கணும். ஏன் திராவிட மாடல், ஏன் திராவிட மாடல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லலாம். காலை உணவு நாங்கள் வழங்குறோம் பார்த்திங்கன்னா, அதுவே வந்து ஒரு திராவிட மாடல் தான், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதையும் மீறி இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் நடக்கும்பொழுது அதை அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடையில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து இமிடியட்டாக அந்த கடைக்கு நம்ம சீல் வைக்கணும், இமிடியட்டாக அந்த கடையோட உரிமையாளருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல். இது போன்று நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யும் அது கண்டிப்பாக நம்ம செய்யும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கேள்வி இருந்தாலும், இதுவரைக்கும் மாஸ்க் அணிவதாக இருந்தாலும் சரி, ஊரடங்கு உத்தரவாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுவதாக இருந்தாலும் சரி, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஹெல்த் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இவர்கள் கொண்ட குழு முதலமைச்சர் அலுவலகத்தில் கலந்து ஆலோசித்து அவங்க என்ன எஸ்ஓபி சொல்கிறாங்களோ அதை கடைபிடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.